தனது கையில் ஏற்பட்ட காயத்தை நடிகை சமந்தா அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டுள்ள சம்பவம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை சமந்தா. தனது விவாகரத்துக்கு பிறகு படங்களில் நடிப்பதை தீவிரம் காட்டி வருகிறார். கடந்த ஆண்டு அவரது நடிப்பில் வெளியான காத்து வாக்கு ரெண்டு காதல், யசோதா ஆகிய படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இதனைத் தொடர்ந்து விஜய் தேவரகொண்டாவுடன் குஷி படத்தில் நடித்து வரும் சமந்தா தற்போது சாகுந்தலம் படத்தை நடித்து முடித்துள்ளார். அதே சமயம் மயாட்டிசிஸ் என்னும் நோயால் அவதிப்பட்டு வரும் சமந்தா தன்னை மனதளவில் தயாராகும் வகையில் தீவிர உடற்பயிற்சி பயணம் மேற்கொள்வது என பல நடவடிக்கையில் களமிறங்கியுள்ளார். அண்மையில் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று 600 படிகளுக்கு சூடமேற்றி பிரார்த்தனை செய்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் நடிகை சமந்தா தனது கையில் ஏற்பட்டிருக்கும் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ளார். அவர் பகிர்ந்துள்ள அந்த இன்ஸ்டா ஸ்டோரியில் கைகளில் இரத்த கரைகளும் தழும்புகளும் இருந்தன. ஏற்கனவே மயாட்டிசிஸ் எனும் நோயால் அவதிப்பட்டு வரும் சமந்தாவிற்கு இப்படி ஒரு காயமா என அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் தற்போது சமந்தா இந்தியில் நடிகர் வருண் தவானுடன் இணைந்து சிட்டாடல் என்ற வெப்சீரிஸில் நடித்து வருகிறார். இந்த வெப்சீரிஸில் சில அதிரடி காட்சிகளில் நடித்து வருகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சமந்தா இந்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.